ஹே காய்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா வந்து கோபி மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறதுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காப்பிக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் என் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு நல்ல பெரிய சைஸில் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய காலிஃப்ளவர். இதை என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைஸில் பாருங்கள், நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் போட்டு நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். நம்ம வந்து இது கூட இப்போ வந்து உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு கலரி கலரி விட்டு அது வந்து பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து இங்கே பாருங்கள், நல்லா வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி எடுத்து வச்சிடணும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி இல்லாமல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ எதுக்காக இதை எடுக்கிறோன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது நல்லா ஒரு எல்லோ இஷாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து அந்த கொதிக்க வைக்கும்போது வந்து அதெல்லாம் வந்து செத்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொதிக்க வைக்கிறோம். இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அந்த ஹீட்லேயே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்ச காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ண உடனே நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பர் ஆட் பண்ண உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து சில்லி சிக்கன் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன். இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து லெமன் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து அந்த மேக்னேட் பண்ணிக்கலாம். அந்த காலிஃப்ளவர் கூட வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது நல்லா மேக்னேட் ஆகட்டும். ஃபுல்லாக வந்து அது நம்மளால் எவ்வளோ அந்த காலிஃப்ளவர் கூட வந்து ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி கொஞ்சமாக வந்து கால் டம்ளர் வந்து தண்ணி கொஞ்சமாக தெளித்து தெளித்து மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப இதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அந்த காலிஃப்ளவர் கூட வந்து நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் அழகாக வந்து மேக்னேட் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அந்த மசாலாவோட ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இது வந்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். இது கூட வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை வந்து நல்லா வந்து மசாலாவோட வந்து மேக்னேட் ஆகட்டும். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வந்து மேக்னேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து எண்ணெயும் காஞ்சிருச்சு. அந்த டைமில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வச்சதுனால நல்லா எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றா வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தீயம் வந்து அழகாக இருக்கும். பொரித்து எடுத்தது வந்து ஒரு டிஷ்யூவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து எண்ணெயெலாம் உறிஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள், எல்லா காலிஃப்ளவரும் நல்லா வந்து பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து இப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், கோபி மஞ்சூரியனாக பண்ண போகிறோம். அதோடய ப்ராசஸ் என்னன்றதை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்னு பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதே வானிலில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து நம்மளால் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு நல்லா பொடி பொடியாக இருந்தால் தான் அது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ண இஞ்சியும் பூண்டும் வந்து நல்லா வந்து வேகட்டும். அது பாருங்கள், ரெடியான உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஆனியனை வந்து நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா வந்து அந்த கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள்,
அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸும் ஆட் பண்ணுற போகிறோம். ஆட் பண்ணி இந்த டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் அது வந்து நல்லா வந்து வேகிறதுக்காக வந்து ஒரு கால் டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கிற சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த காலிஃப்ளவர், அந்த காலிஃப்ளவர் வந்து எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இல்லை கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இது கூட வந்து ஊற்றுனிங்கன்னா நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். எனக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மல்லியெல்லாம் ஆட் பண்ணி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம சுவையான கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ண போகலாம். இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்து சிம்பிளாக வீட்டில் செய்கிறது தான். நம்ம ஷாப்புக்கு போனோம்னா அவங்க என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியறது இல்லை. ஸோ நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதுக்கு மேலே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஹே காய்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம சுவையான கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். டாடா, பை பாய்.